இரட்டை இலை சின்னதினால் மெகா கூட்டணி அமையும். இரட்டை இலை முடக்கப்படாது, இதுவரை முடக்கப்படவில்லை, முடக்கப்படாது. நம்முடைய கலையவர்கள் சொன்னதுலேருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தெரிந்தே செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அவரை திருப்பி கேட்குறேன், எடப்பாடி அதாவது நம்முடைய ஓபிஎஸ் வேட்பாளரை நிறுத்தியே ஆக வேண்டும், அவர் என்ன வாக்குகளை பெறுகிறார் என்று மக்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் எடப்பாடி செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். இவருக்கு புரிந்தது ஓபிஎஸ்க்கு புரியாதா? அவர் உடனே வேட்பாளரை வாபஸ் வாங்கி பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டால் அவருடைய காரணமாக, அவர் காரணமாகத்தான் இத்தனை வாக்குகள் வாங்கினார்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஏன் செய்ய முடியாது? அதனால் இது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கையெல்லாம் கிடையாது. சிம்பிளாக அதை எடுத்துக்கலாம், சாதாரணமாக எடுத்துக்கலாம். இரட்டை இலையை நாம் மீட்க வேண்டும், இரட்டை இலையில் மெகா கூட்டணி நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், தமாகாவுடைய தலைவரும் பாடுபட்டு. அதில் ஒரு கேள்வி நித்யானந்தம், இப்போது இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்புன்னு இருக்கிறப்ப ஏன் பாஜக இரண்டு தரப்புக்கான செல்வாக்கை பார்க்காம சின்னத்தை பார்த்தாங்க? என்ன காரணம்? இவங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்குல்ல, நாளைக்கு சுயேட்சையா நின்று கூட பலத்தை நிரூபிக்கலாம். எடப்பாடி போல அவருக்கு ஏதாவது ராஜதந்திரம் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, அந்த கட்சியில் தான் தெரியும். அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு ராஜதந்திரம் இருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பரம எதிரியா, அல்லது அதிமுகவில் யார் பெரியவர் என்பது நீங்கள் போட்டியிடப் போகிறீர்களா என்று கேள்வி கேட்பதற்காக கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம், இரட்டைகளை காப்பாற்றி கொடுங்கள் என்று ஓபிஎஸ்க்கு வேறு வார்த்தைகளால் சொல்லியிருக்கலாம், நேரடியாக கேட்காமல் இதை சொல்லியிருக்கலாம். சின்னத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் இணைங்க, இணையினா இந்த தேர்தலுக்காக மட்டுமே. மக்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடலை எந்த அளவிற்கு நிராகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அளவு மானியாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது திராவிட மாடலை எதுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை இணைச்சு உடைக்கலான்ற ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலை சொல்லலை, நீங்க அதுக்காக இப்படி இணைக்க வேண்டாம். அவங்க என்னைக்குமே சொல்ல திராவிட மாடல் கிடையாது, திராவிட மாடல் அவங்க தமிழக மாடல், தமிழ்நாடு மாடல் சொல்றாங்க. சரிங்க, சொன்னா கூட அப்படித்தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த இரட்டை இலை இருந்தால் ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் இந்த இரட்டை இலை இருந்தால் ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமாகவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தினகரன் அவர்கள் கூட பொதுவான ஒரு வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இரட்டை அவர் என்ன சொன்னார்னா ஆதரவு கேட்கணும் சார், அவர் அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும்ல, நீங்க இரட்டை இலையில நிக்கிறதுனால அவர் வாபஸ் வாங்க மாட்டார். இல்லை இல்லை இல்லை, அவர் தினகரன் வேட்பாளர் உடனே அவர் சொல்லிட்டார், இரட்டை இலையில நின்று அண்ணா ஒரே ஒரு வேட்பாளராக பொது வேட்பாளராக திமுகவுக்கு எதிராக நிறுத்துவதென்றால் நான் ஆதரிக்கிறேன். பொது வேட்பாளர் தான் சார் அவர், வேறு கட்சி அமமுக இரட்டை இலையில நின்னாலும் அவர் சொல்லியிருக்காருங்க, ஆனாலும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஆதரிக்கிறேன். அது யார் கேட்கலாம்? பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட போய் கேட்கலாமே. அது எப்படி சார்? ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தானே. என்ன சார் இப்ப பெரிய குழப்பத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க? தமிழ்நாட்டுல அவங்கதான் சார் தலைமை. என்ன சொல்லிட்டாங்க சார்? ஒரே பாயிண்ட், இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1% கூட வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சொல்றீங்க நாங்க போய் இந்த ஆதரவையும் கேட்டு வாங்கி கொடுப்போம்னு சொல்றீங்களா? என்னங்க தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அண்ணா திமுகன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஓகே, எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரிய கட்சி, ஆக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்காக அண்ணாமலை போய் கேட்கலாமே. ஆதரவு கொடுத்துட்டா இபிஎஸ் அவங்க வாங்கிக்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. அதான் இபிஎஸ் கண்டிப்பாக வாபஸ் வாங்குவார், இபிஎஸ் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வார். ஓ, நீ ஓபிஎஸ் சொல்கிறீங்க? ஆ, ஓபிஎஸ் பிரச்சாரம் செய்வார், அதிக வாக்குகளை பெற்றால் இபிஎஸும் சொந்தம் கொண்டாடுவார். ஓபிஎஸும் இபிஎஸும் ஓபிஎஸும் எவ்வளோ இபிஎஸ் வாக்குகளாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் சொந்தம் கொண்டாடுவார், அதற்கான ராஜதந்திரத்தை அவரும் செய்வார். நாளைக்கு பாஜகவும் களத்தில் இருக்கிறதுனால பாஜகவும் சொந்தம் கொண்டார் உறுதியாக, உறுதியாக. அதனால நாம ரொம்ப தெளிவா இருக்கணும், ஏதோ எடப்பாடி மட்டும்தான் ராஜதந்திரி, எல்லாருமே ராஜதந்திரி தான். ஆனா அரசியல்ல எப்ப யார் ராஜதந்திரியா வெளிப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த படிவத்துக்கு வருவோம். இந்த படிவத்தை நாம இவ்வளவு நேரம் பேசுறோம், ஒரு வேட்பாளருடைய பேரை அதுல போட்டு விட்டார்கள், வேற வேட்பாளர் பேர் போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா? கிடையாது.
அந்த படிவத்தை அச்சடித்து கொடுத்து மேல தலைப்புல ஏதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இல்ல சார், அதுல நீங்க இவரை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களான்ற மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க, அப்ப நீங்க என்ன போடலாம்னா ஏற்கிறேன் மறுக்கிறேன் அவ்வளவுதான் போடலாம். நான் என்ன கேக்குறேங்க, ஏற்கிறேன் மறுக்கிறேன் அப்படி கிடையாதுங்க. நாம இப்ப டிஜிட்டல் இந்தியாவில இருந்துட்டு இருக்கோங்க. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அவைத்தலைவரா யாரு என்ன பேர் சொல்றீங்க, ஹுசைன் அவருடைய பெயரால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லெட்டர் ஹெட்ல இத போட்டிருக்காங்களா, மொட்டையா போட்டிருப்பாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இது நித்யானந்தன் சார், எஸ்பிஎல் சார் உங்களுக்கு அஃபிடேவிட் அனுப்பிட்டு இருக்கிறார். இருங்க இருங்க, தயவு செய்து எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப ஆரம்பிச்சேன். கருத்து சொல்றேங்க, எல்லாம் பாருங்க அப்படிங்க. அண்ணா திமுகவோட தலைப்பு போட்டு இத போட்டுக்கவான். அதாவது சார் தமிழ் மகன் ஹுசைன் தான் சார் அனுப்பிச்சிருக்கிறார், அவர்தான் சார் இப்ப பொறுப்பாளர். அவர் அனுப்பலாங்க, ஆனா தமிழ் மகன் ஹுசைன் தான் இதை அனுப்பினான்னு தலையில தலைப்புல இருக்கா? எஸ்ங்க, இருக்கு. தெரியாது, நான் பார்க்கல. இருக்குங்க, அப்படியே நான் பார்க்கல, அதனால தெரியாது. இருக்கு இருக்கு, அவர்தான் அனுப்பியிருக்கிறார். இது வந்து ஒரு மாதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இட்ஸ் அ ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்க வச்சு யாரை ஆதரிக்கிறீங்கிறத சொல்லணும்.